2021 क्वेश्चन पेपर अनालाइज पनी पाते दिला 100% ऑफ़ द क्वेश्चंस बायोलॉजी ला 100% ऑफ़ द क्वेश्चंस एनसीईआरटी बेस्ड क्वेश्चंस अनाला एनसीईआरटी बेस्ड पनी नम्मा पोर्शन सीकर मुड़िजिटे नारायण टेस्ट नम्मा कंडक्ट पनोलो सो अदा नम्मलोड़ा प्लान बायोलॉजिकल क्लासिफिकेशन इन द वीक ला नम्म मुड़िचिरुवो लिविंग वर्ल्ड के नम्मा लास्ट वीक निंगे वीडियो पातिरुपींगा नम्म ऐप्लिये इरुक्कु सो बायोलॉजिकल क्लासिफिकेशन कु फर्स्ट पार्ट इदुदा First of all, you should be very confident that you are going to win. நீங்க எல்லாருமே ஜெயிக்க போறீங்க அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல பாருங்க the secret of success has been the same throughout the history. வரலாற்றை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா வெற்றிக்கு அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ரகசியம் மூணே மூணு தான். ஒன்னு hard work. Without hard work, வெற்றி கிடையவே கிடையாது. Next Passion for work, விரும்பி படிக்கணும் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுல ஆர்வமா இருக்கணும் விருப்பத்தோட அதை செய்யணும் நெவர் எவர் குவிட் அதுல இருந்து விலகி போயிடக்கூடாது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் போக 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 உங்களுக்கு அது ஈஸியா மாறும் எடுத்ததையுமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போற பாதையில இருந்து விலகி போயிடக்கூடாது ஸோ உங்களோட கோல் என்ன டு பிகம் அண்ட் எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் படிக்கிறதுல ஆர்வம் ஆசைப்பட்டு படிக்கணும் அண்ட் எப்பவும் எதுக்காகவும் தொய்வடைஞ்சு உங்களோட பாதையிலேருந்து விலகி போகக்கூடாது நவ் வி ஸ்டார்ட் த செஷன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்ட் ஒன் ஓகே இப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்போ பாருங்க நமக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கிங்டம் மொனிரா படிக்க போறோம் கிங்டம் புரோட்டிஸ்டா படிக்க போறோம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிங்டம் புரோட்டிஸ்டா வரைக்கும் கவர் பண்ணிடுவோம் அண்ட் தென் ஃபங்கை இருக்கு பிளான்டே அனிமாலியா பிளான்டே அண்ட் அனிமாலியால ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் பிளான்ட் கிங்டம்னு தனி சாப்டர் அனிமல் கிங்டம்னு தனி சாப்டர் இருக்கிறதுனால அதுல தான் நம்ம டீடைலா படிப்போம் அண்ட் தென் வைரசஸ் வைராய்ட்ஸ் பிரியான்ஸ் இதெல்லாம் கிளாசிபிகேஷன்ல இடமே கொடுக்கல வைரசஸ் வைராய்ட்ஸ் பிரியான்ஸ் லிச்சன்ஸ் இதுக்கெல்லாம் ஸோ இதை பத்தியும் ஷார்ட் நோட் படிக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் கிளாசிபிகேஷன் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த NCERT. NCERT டெக்ஸ்ட் புக்ல இருந்தா எடுத்திருக்கோம் சம் பாயிண்ட்ஸ் மேபி இன்க்ளூடட் அந்த சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே அரிஸ்டாட்டில் தான் முதல்ல என்ன பண்ணாருன்னா சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸை ட்ரீஸ் ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ்னு பிரிச்சாரு ட்ரீஸ்னா என்ன தெரியுங்களா ஒரு பெரிய ட்ரங்க் இருக்கணும் ட்ரங்க்னா ஸ்டெம் நல்லா இருக்கணும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும் அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெரிய ட்ரங்க் தட் இஸ் ஸ்டெம் சிஸ்டம் அண்ட் தென் பிரான்ச்சஸ் லீவ்ஸ் இந்த மாதிரி இருந்தா உடன் குட்டி ஸ்டெம்னு சொல்லுவோம் அப்படி இருந்தா அதை ட்ரீஸ் அப்படிங்குவோம் ஷ்ரப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரோஸ் பார்த்துருப்பீங்க சைனா ரோஸ் செம்பருத்தி சொல்றோம் இல்லையா அது பார்த்திருப்பீங்க அந்த ஷ்ரப் அப்படிங்கிறது புதர் செடி புஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயின் ஸ்டெம்லாம் இருக்காது பட் புஷி அப்பியரன்ஸோட இருக்கும் ஷ்ரப் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது குட்டி செடி புல்லு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா ஹெர்ப்ஸ் அது அப்படிங்கிறது குட்டி செடி ஸோ சைஸ் ஜஸ்ட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை பார்த்தாரு கீழே குனிஞ்சு பார்த்தா புல்லு உங்களுக்கு நேராக புதர் மாதிரி தெரிஞ்சதுன்னா ஷ்ரப் அனாந்து பார்த்தா வித் ரெட் பிளட் செல்ஸ் வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ்னு பிரிச்சாரு தட்ஸ் இட் கிளாசிபிகேஷன் ஓவர் நெக்ஸ்ட் கரோலஸ் லினியஸ் வராரு என்னப்பா அரிஸ்டாட்டில் இப்படி பண்றீங்க நீங்க பண்ணினது சரியில்லை நான் கரெக்டா இதை பண்றேன் அப்படின்னு டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை கொண்டு வந்தாரு இதுல வந்து பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம்னு ரெண்டா பிரிச்சாரு எல்லா பிளான்ஸையும் பிளான் கிங்டத்துல வச்சுட்டாரு எல்லா அனிமல்ஸையும் அனிமல் கிங்டத்துல வச்சாரு பிளான்டே அண்ட் அனிமாலியான்னு பிரிச்சாரு பட் அதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன நீட் பேசிஸ்ல க்வெஸ்சன் கேட்பாங்க அது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் எர்ன்ஸ்ட் ஹேக்கல் எர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்ன பண்றாருன்னா தேர்ட் கிங்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு விச் இஸ் யூனி செல்லுலார் யூகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் யூனி செல்லுலார் சிங்கிள்
சிங்கிள் செல்லுலார், ஒரே ஒரு செல்லால் ஆனது, யூ கேரியாட், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு. கேரியான் அப்படின்னாலே நியூக்ளியஸ் அர்த்தம், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆல் ஆர் த யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்குன்னு ஒரு தேர்ட் கிங்டத்தை உருவாக்குனாரு, தட் இஸ் புரோட்டிஸ்டா. சம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வேர் ஆல்சோ இன்க்ளூடட், பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. சாரி, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு. பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா விட்டுருங்க. பாக்டீரியா சைனோபாக்டீரியா வந்து மொனிரால வரும். பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா வந்து மொனிரால வரும். இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட், கோப்லாண்ட் கிளாசிஃபைடு ஆர்கானிசம் இன்டு ஃபோர் கிங்டம். ஸோ எர்ன்ஸ்ட் மேயர் வந்து த்ரீ சாரி எர்ன்ஸ்ட் ஹேக்கல் வந்து த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் ஹேக்கல் கொடுத்தாரு. கோப்லாண்ட் வந்து ஃபோர் கிங்டம் கிரியேட் பண்ணாரு. இவர் தான் பாக்டீரியா சைனோபாக்டீரியாலாம் சேர்த்து மொனிரான் வச்சாரு. ஃபங்கை வேர் இன்க்ளூடட் இன் த கிங்டம் பிளான்டே. பிளான்ட் கிங்டத்தில் ஃபங்கையை இன்க்ளூட் பண்ணினாங்க. பட் ஃபங்கை வந்து பிளான்டேல வச்சது தப்பு. ஏன் அப்படின்னா, ஃபங்கை வந்து ஹெட்டிரோட்ரோஃப், பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ரோஃப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விட்டேக்கர், ஹீ ப்ரப்போஸ்ட் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஹீ கிளாசிஃபைட் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர். செல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, யூனி செல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படிங்கிறது. பாடி ஆர்கனைசேஷன், சாரி செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரோ கேரியாட்டா யூ கேரியாட்டா அப்படிங்கிறது. ப்ரோ கேரியாட் மீன்ஸ் நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியார் மெம்பரேன், அது மீன்ஸ் ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியார் மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட், நியூக்ளியோலஸ் இஸ் ஆப்சென்ட், அந்த மாதிரி இருக்கும். வெறும் டிஎன்ஏ தான் இருக்கும். பாடி ஆர்கனைசேஷன்ல தான் யூனி செல்லுலார் மல்டி செல்லுலார். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ரோஃபா ஹெட்டிரோட்ரோஃபா. ரீப்ரொடக்ஷன், ஏ செக்ஷுவல், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாக்குறது. அண்ட் தென் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணுது. ஸோ இதுல நல்லா பார்த்தோம்னா, ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல அவர் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியான்னு ஃபைவ் கிங்டம்ஸ் ஆர்கானிசத்தை வந்து ஃபைவ் கிங்டத்துல குரூப் பண்ணாரு. தேர் வாஸ் நோ மென்ஷன் ஆஃப் சம் ஏ செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் வைரஸ், வைராய்ட்ஸ், பிரியாம்ஸ். ஏ செல்லுலார்னா என்ன அர்த்தம், தே டு நாட் ஹாவ் செல்லுலார் என்டைட்டி. செல் வால் இருக்காது, செல் மெம்பரேன் இருக்காது, செல் ஆர்கனல்ஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏ செல்லுலார் அப்படிம்போம். ஸோ வைரஸ், வைராய்ட்ஸ் அண்ட் பிரியான்ஸ் எல்லாம் வந்து, வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எய்தர் அ டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ விச் இஸ் சரவுண்டட் பை அ ப்ரோட்டீன் கோட். ஒரு டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, ரெண்டும் இருக்காது. ஒன்று டிஎன்ஏ மட்டும் இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருந்தால் அதை வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைராய்ட்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மட்டும்தான். ப்ரியான்ஸ்ங்கிறது ஜஸ்ட் எ ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் விச் காஸ் டிசீஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மூணையும் கிளாஸிஃபை பண்ணலை யாரு, விட்டேக்கர். ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல இந்த மூணு பேருக்கும் இடம் குறையாது. நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தென் வீஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், கால் வீஸ், த்ரீ டொமைன் சிஸ்டம் அதை ப்ரப்போஸ் பண்ணாரு. இட் இஸ் த மோஸ்ட் ரீசன்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். த்ரீ டொமைன், இங்கே பார்த்துக்கோங்க, த்ரீ கிங்டம் கிடையாது, டொமைன். த்ரீ டொமைன், யூகேரியா, சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்டீரியா, தென் ஆர்கியா, யூகேரியா, இந்த மூணு டொமைன். ஓகேங்களா? திஸ் சிஸ்டம் டிவைட்ஸ் கிங்டம் மொனிரா இன்டு டூ. அந்த ரெண்டு பேர் யார் இப்போ சொன்னோம் இல்லையா, ஆர்கியா அண்ட் பாக்டீரியா, யூ பாக்டீரியா ஆர் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. மொனிரா ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஃபோர் அதர் கிங்டம்ஸ் ஆர் தேர். யார் யார், புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, அதை அப்படியே வச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த நாலும் சேர்ந்து யூகேரியா, யூகேரியா அப்படிங்கிற ஒரு டொமைனில் வச்சார். அப்போது ஆர்கியா, பாக்டீரியா ரெண்டு டொமைன் வந்துருச்சு. ஆர்கியா இட் செல்ஃப் இஸ் எ கிங்டம், பாக்டீரியா இட் செல்ஃப் அனதர் கிங்டம். மொனிராவை ரெண்டாக பிரிச்சுட்டாரு. யூகேரியாங்கிற டொமைனில் ஃபோர் கிங்டம்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை கிங்டம், சிக்ஸ் கிங்டம், சிக்ஸ் கிங்டம். பிகாஸ் மொனிரா இஸ் சப் டிவைடட், அகெயின் டிவைடட் இன் டு டூ கிங்டம்ஸ். அந்த கிங்டம் இட் செல்ஃப், இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன். யூகேரியாவில், யூகேரியா அப்படிங்கிற டொமைனில் நாலு கிங்டம் இருந்துச்சு. ஸோ த்ரீ டொமைன்ஸ், சிக்ஸ் கிங்டம், இதை ப்ரப்போஸ் பண்ணது வீஸ். ரீசன்ட் டைம்ஸில் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சிபிஎஸ்சியில், என்சிஆர்டியில், நீட்டுக்கு ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் எது, என்சிஆர்டி புக்கில் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதை தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போது டூ கிங்டம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன, நல்லா பாருங்கள். டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிட் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் யூ கேரியாட்ஸ் அண்ட் ப்ரோ கேரியாட்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போது
ப்ரோகேரியாட்ஸ்னு எடுத்துக்கிட்டா பாக்டீரியா. பாக்டீரியாவில் செல்வால் இருக்கிறதுனால நம்ம கரோலஸ் லினேயஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பிளான்ட்ஸில் வச்சுட்டாரு. ஆனால் பாக்டீரியா இஸ் எ ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ நியூக்ளியர் மெம்பிரேன், நோ நியூக்ளியோலஸ், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் அப்சன்ட். யூகேரியாட்னா என்ன அர்த்தம்? தே ஹாவ் நியூக்ளியர் மெம்பிரேன், membrane bound organelles, chloroplast, mitochondria, endoplasmic reticulum, nucleus, well defined nucleus la irunda eukaryotes. So plants are eukaryotes, bacteria are prokaryotes. Bacteria ku cell wall irundadanal adaiyum kondu poi plant la vechitar yaaru namma Carolus Linnaeus. Appo prokaryote eukaryote avaru differentiate pannala. Next yaro kekkranga ore nimisham edavadhu doubt ah? ஓகே 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 ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்ப்பா ஒரே நிமிஷம். ஓகே, செஷன் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு யாராவது ரிப்ளை பண்ணிங்கன்னா பரவாயில்ல. சேட் பாக்ஸில் செஷன் கரெக்டாக போயிட்டுருக்கா, செஷன் கரெக்டாக போயிட்டுருக்கா? ஏதாவது இடையில நின்று போச்சுன்னா வம்பா போயிடும். எனக்கு இங்கே பார்த்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. செஷன் கரெக்டாக போயிட்டுருக்கா? சேட் ஆன் பண்ணியிருக்கேன். நோ சாரா, இட்ஸ் நாட் கிளியர். வீடியோ இஸ் நாட் கிளியரா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? குவாலிட்டி லோ. சிக்ஸ் கிங்டம் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், இட்ஸ் நாட் கிளியர், ஸ்லைட்லி பிளர் சார். ஓகே ஓகே, ஐ வில் செக் பா, ஐ வில் செக் மை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. பிளர்ராக இருக்கு, பிளர்ராக இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் செக் பண்ணுறேன், இப்போ செக் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கொஞ்சம் இன்டர்நெட் ஃபாஸ்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இன்டர்நெட் சீம் ஸ்லோ அப்படின்னு காமிக்குது. இப்போ கொஞ்சம் ஓகேயா? வாய்ஸ் பிரேக்கிங் ஆகாமல் இருக்கா? வீடியோ குவாலிட்டி, வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கு? ஓகே ஓகே சரி, இப்போ நான் சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் திருப்பி சொல்லிட்டு நம்ம போகலாம். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சேட் நான் ஆஃப் பண்ணுறேன், ஓகேங்களா? சேட் ஆஃப் பண்ணுறேன், பெட்டர். ஓகேப்பா, ஓகே, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட். ஓகே, ஸோ இப்போ சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஒரு தடவை சொல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா? சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், கால் வீஸ் இருக்கிறாரு. கால் வீஸ் தான் த்ரீ டொமைன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தார். த்ரீ டொமைன்ஸ் யார் யார் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, டொமைன் ஒன் வந்து பாக்டீரியா, யூ பாக்டீரியா ஆர் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. டொமைன் டூ வந்து யூ கேரியா, அண்ட் டொமைன் த்ரீ வந்து ஆர்கியா. ஆக்சுவலி ஆர்கியா, பாக்டீரியா, யூ கேரியான்னு மூணு டொமைன் வச்சாங்க. இதில் நல்லா கவனிங்க, டொமைனையும் கிங்டத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கிங்டம் மொனீராவை அவர் ரெண்டாக பிரிச்சிட்டாரு. என்னென்ன? ஆர்கியா அண்ட் பாக்டீரியா. ஆர்கியா இட்செல்ஃப் இஸ் அ கிங்டம் ஆஸ் வெல் அஸ் டொமைன். அது டொமைன்லையும் வரும், கிங்டம்லையும் வரும். அதே மாதிரி தான் யூ பாக்டீரியா ஆர் பாக்டீரியா, இட்செல்ஃப் இஸ் அ டொமைன் அண்ட் கிங்டம். இது ஒரு கிங்டம் ஆச்சு, இது ரெண்டு கிங்டம் ஆச்சு. தேர்டு டொமைன் யாரு? யூ கேரியா. யூ கேரியாவில் ரிமைனிங் ஆல் ஃபோர் கிங்டம்ஸ் ஆர் இன்க்ளூடட். என்னென்ன? ப்ரொட்டிஸ்டா, ப்ரொட்டிஸ்டா அண்ட் தென் ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இந்த நாலு கிங்டத்தையும் யூ கேரியா அப்படிங்கிற தேர்டு டொமைனில் வச்சாரு. ஸோ இங்கே ஒரு ஃபோர் கிங்டம்ஸ் இருக்கு, இங்கே ஒரு கிங்டம், இங்கே ஒரு கிங்டம், சிக்ஸ் கிங்டம் இப்படி தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ சிக்ஸ் கிங்டம் ஹவு கால்விஸ் கேட்டகரைஸ்ட். மொனிராவை ரெண்டு கிங்டமாக பிரித்தார், ஆர்கியா பாக்டீரியான்னு. அது இல்லாமல் யூ கேரியாங்கிற டொமைனில் நாலு கிங்டம் நம்ம கரோலஸ் லினேயஸ் வச்சதே தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாரு. இப்படி தான் சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்துச்சு. இதுதான் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட், டிராபேக்ஸ் ஆஃப் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன? டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல யூ கேரியாட்ஸையும் ப்ரோ கேரியாட்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. திஸ் கிளாசிஃபிகேஷன் டிட் நாட் டிஸ்டிங்விஷ் யூ கேரியாட்ஸ் அண்ட் ப்ரோ கேரியாட்ஸ். இங்க தெளிவா பாத்துக்கோங்க, யூ கேரியாட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம், ஆர் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்? It has a nuclear membrane and nucleolus.
நியூக்ளியோலஸ் அண்ட் தென் நியூக்ளியோபிளாசம். இதெல்லாம் இருந்ததுன்னா அது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அப்படி இருந்தால் அதை யூ கேரியாட் அப்படிம்போம். ப்ரோகேரியாட்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஆப்போசிட், தேர் இஸ் நோ நியூக்ளியார் மெம்பிரேன், தேர் இஸ் நோ நியூக்ளியோலஸ், நியூக்ளியோலஸும் இல்லை நியூக்ளியார் மெம்பிரேனும் இல்லை, ஜஸ்ட் டிஎன்ஏ தான் இருக்கு. செல்லுக்குள்ள டிஎன்ஏ மட்டும் தான் பிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஜிலேபி மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். தட் இஸ் பாக்டீரியா. சரி, அவர் ஏன் யூ கேரியாட்டையும் ப்ரோ கேரியாட்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணல, டிஃபரன்ஷியேட் பண்ணல, அவர் என்ன பண்ணாரு, செல்வால் இருக்கா பிளான்ட்ஸ்ல வையின்னு சொல்லிட்டாரு. பாக்டீரியாவுக்கு செல்வால் இருந்துச்சு, ஸோ பிளான்ட்ஸ்ல வையின்னு வச்சுட்டாரு. ஆனா மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் யூ கேரியாட், ஸோ பாக்டீரியா ஒரு ப்ரோ கேரியாட், இட் இஸ் இன்க்ளூடட் வித் இன் த யூ கேரியாட், ஸோ திஸ் இஸ் த மிஸ்டேக். அதனால இது டிராபேக். ரெண்டாவது, யூனி செல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தையும் அவர் பிரிக்கல. ஸோ பாக்டீரியா யூனி செல்லுலார், ஃபங்கையில யூனி செல்லுலார் இருக்கு, கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிற ஆல்கே யூனிசெல்லுலார், குளோரல்லாங்கிற ஆல்கே யூனிசெல்லுலார், அதெல்லாம் பிளான்ட்ஸில் வச்சுட்டாரு, பிளான்ட்ஸில் வச்சுட்டாரு. அப்போ பிளான்ட்ஸில் யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது, அது ஒரு மிஸ்டேக். தென் ஃபோட்டோ சிந்தட்டிக் அண்ட் நான் ஃபோட்டோ சிந்தட்டிக்கை அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சார் அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம்னு பிரித்தாரு, அனிமல்ஸ் வந்து நான் ஃபோட்டோ சிந்தட்டிக், பிளான் கிங்டம் ஃபோட்டோ சிந்தட்டிக், அப்போ கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறாரு, இங்கே எப்படி இந்த பாயிண்ட் வேலிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்க, ஃபங்கை, ஃபங்கைக்கு செல்வால் இருக்கு, செல்வால் இருக்கிற ஃபங்கையை அவர் பிளான்ட்னு சொல்லி பிளான் கிங்டத்தில் வச்சுட்டாரு. பட் ஃபங்கை டு நாட் ஹேவ் குளோரோஃபில் பிக்மெண்ட், குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் கிடையாது, ஃபங்கை கேன் நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஸோ ஃபங்கை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாததை கொண்டு போய் ஒரு ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசத்தை, பிளான்ஸ் அப்படிங்கிற ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசத்தோட நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்தை ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்தோட கம்பைன் பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல்வால். பங்கைக்கு செல்வால், கைட்டினால் ஆன செல்வால் இருக்கு, கைட்டின், கைட்டின், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்த்ரோபோடாலையும் கைட்டின் வரும், பங்கையோட செல்வாலும் கைட்டினால் ஆனது. ஸோ தட் என்ன பண்ணிட்டாரு, கைட்டின்கிற செல்வால் ஃபங்கையில் இருக்குது, கைட்டினால் ஆன செல்வால், ஸோ தட் பங்கையை பிளான்ட்ஸோட வையின் வச்சுட்டாரு. தட் இஸ் அ மிஸ்டேக். ஏன்னா இங்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக்கு டிஃப்ரென்ஷியேட் இல்லை, ரெண்டும் ஒரே கிங்டத்தில் இருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் டிட் நாட் ஃபால் இன் டு எய்தர் கேட்டகரி. இப்போ யூக்ளினான்னு ஒன்று இருக்கு, அது பிளான்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அனிமல்னு சொல்ல முடியாது, ஃபங்கை பிளான்ட்ஸும் சொல்ல முடியாது, அனிமல்னு சொல்ல முடியாது. அப்போது பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டத்தில் ஃபால் ஆகலை, அதில் இன்க்ளூட் ஆகலை, ரெண்டும் கேட்டானா இருக்குது, அப்போ அதுக்கு தனி கிங்டம் வைக்கணும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ட்ராபேக்ஸ் ஆஃப் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஸோ தட் இட் இஸ் நாட் ஃபாலோட். நெக்ஸ்ட், வை ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இஸ் பெட்டர் தேன் ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்கள், ஆல் அதாவது ப்ரீவியஸ்னா டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை விட ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எந்த விதத்தில் பெட்டர், ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் இன்க்ளூடட் இன் கிங்டம் முனிரா, ப்ரோகேரியாட்ஸை பூரா கொண்டு வந்து முனிராவில் வச்சுட்டாரு. அதாவது எங்கெல்லாம் நியூக்ளியார் மெம்பரேன் இல்லையோ, எங்கெல்லாம் நியூக்ளியோலஸ் இல்லையோ, அதெல்லாம் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா கம்ஸ் அண்டர் முனிரா கிங்டம், முனிரா ஆல் பாக்டீரியா கம்ஸ் அண்டர் கிங்டம் முனிரா. ஓகே, ப்ரோகேரியாட்ஸுக்கான கிங்டம். நெக்ஸ்ட், யூனிசெல்லுலார் யூ கேரியாட்ஸ், நான் சிங்கிள் செல்பா ஆனால் நான் யூ கேரியாட்டாக இருக்கேன், அப்போது அவங்கள கிங்டம் புரோட்டிஸ்டால வச்சுட்டார். யூனிசெல்லுலார் யூ கேரியாட்ஸை கிங்டம் புரோட்டிஸ்டால வச்சுட்டார். எக்ஸாம்பிளுக்கு யூக்ளினா, பெரமிஷியம் இதெல்லாம் கொண்டு வந்து புரோட்டிஸ்டால வச்சுட்டார். இந்த இடத்துல நல்லா ஞாபகம், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரோட்டிஸ்டா அப்படிங்கிறதோட ரெண்டு கேரக்டர் என்ன, புரோட்டிஸ்டா மீன்ஸ் இட் ஷுட் பி சிங்கிள் செல் ஆர்கானிசம் அண்ட் இட் ஷுட் பி யூ கேரியாட், யூ கேரியாட். அப்படி இருந்தால் தான் அதை புரோட்டிஸ்டாங்கிற கிங்டத்தில் வைப்போம். நெக்ஸ்ட், ஃபங்கை வேர் பிளாஸ்டின் செப்பரேட் கிங்டம், கிங்டம் ஃபங்கை, பிகாஸ் அதுக்கு பிளான் கேரக்டர் என்ன, செல்வால் இருக்கு, அனிமல் கேரக்டர் என்ன, ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தே கேன் நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அதனால ஃபங்கையை தனி கிங்டமாக வச்சுட்டாரு. தட் இஸ் ஆல்சோ அன் அட்வான்டேஜ். திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியா லைக் செல் ஸ்ட்ரக்சர், யூ கேரியாட்டா ப்ரோ கேரியாட்டா, செல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது யூ கேரியாட்டா ப்ரோ கேரியாட்டா அப்படிங்கிறது, பாடி ஆர்கனைசேஷன் யூனி செல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படிங்கிறது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோஃபா ஹெட்டிரோட்ரோஃபா அப்படிங்கிறது, ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் இருக்குல்ல அது, ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் ஃபைலோஜெனடிக், ஃபைலோஜெனடிக் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், நெவர் எவர் ஃபர்கெட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைலோஜெனடிக் அப்படின்னா
எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன், இந்த ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்னு கேட்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும். செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், தட் இஸ் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம விட்டேக்கர். விட்டேக்கரோட இது செல் டைப். இங்கே பாருங்க, ஃபைவ் கிங்டமும் இங்கே வந்துருச்சு, மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா. இங்கே பாருங்க, மோனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட், மீதி நாளும் யூகேரியாட். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். ட்ரூ நியூக்ளியஸ், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், ஏடிஎஸ் ரைபோசோம்ஸ், இதெல்லாம் இருக்கு. ஓகே, செல் வால். செல் வால்ல எப்பவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் வரும். மோனிரா தட் இஸ் பாக்டீரியாவில் பாலிசேக்கரைட் மட்டும் செல் வால்ல இல்லை, அமினோ ஆசிடும் சேர்ந்து இருக்கு, பெப்டிடோ கிளைகன். பாருங்க, பெப்டிடோ கிளைகன், கிளைகன்னா பாலிசேக்கரைட், பெப்டிடோ பெப்டைட் பாண்ட்ஸ் எதில் இருக்கும், ப்ரோட்டீன்ஸில் இருக்கும். அப்போ அதில் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ பெப்டிடோ அமினோ ஆசிட் கிளைகன் பாலிசேக்கரைட், டோன்ட் ஃபர்கெட். பாலிசேக்கரைட் மட்டும் கிடையாது, அமினோ ஆசிடும் சேர்ந்து இருக்கு, பட் தேர் இஸ் நோ செல்லுலோஸ், டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஆல்சோ. பாக்டீரியாவில் செல்லுலோஸ் கிடையாது. புரோட்டிஸ்டாவில் இருக்கும், சில புரோட்டிஸ்டாவில் இருக்கும், நாட் இன் ஆல் புரோட்டிஸ்டா. பிளான்ட் லைக் புரோட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுலலாம் செல்வால் இருக்கும். இந்த டயட்டம்ஸ் அதுலலாம் செல்வால் இருக்கும். ஃபங்கையில் பட் மற்ற எல்லா புரோட்டிஸ்டாவிலையும் செல்வால் இருக்காது, சில புரோட்டிஸ்டில் செல்வால் இருக்கும். எக்ஸாம்பிள் டயட்டம்ஸ் சொல்லும். ஃபங்கை கைட்டினஸ் செல்வால், வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க் க்வெஸ்சன். பிளான்டேல செல்லுலோசிக் செல்வால், அனிமலியால தெர் இஸ் நோ செல்வால், டோன்ட் ஃபர்கெட். அனிமல்க்கும் பிளான்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸே செல்வால் தான், அனிமல்ஸ்க்கு செல்வால் கிடையாது. ஓகே, நியூக்ளியார் மெம்பரேன் ஆப்சண்ட், மீதி எல்லாத்துலேயும் இருக்கும், மீதி எல்லாத்துலேயும் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் பாக்டீரியாவில் கிடையாது, நான் வந்து சொன்னேன், நியூக்ளியர் மெம்பரேன் இல்லைன்னா தான் அதுக்கு பேரே ப்ரோகேரியாட். ஓகே, மீதி எல்லாத்துலேயும் ட்ரூ நியூக்ளியஸ், அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். தென் பாடி ஆர்கனைசேஷன், பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோனிரால செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன், செல்லுனா செல், தென் மீன்ஸ் தே ஹாவ் செல் வால், செல் மெம்பரேன், அந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே செல்லுலார். மோனிராலையும் புரோட்டிஸ்டாலையும் யூனி செல்லுலாராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபங்கையில் மல்டி செல்லுலார் அண்ட் லூஸ் டிஷ்யூவாக இருக்கலாம். தென் பிளான்டையில் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் இருக்குது, அனிமலியாவில் டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. பிளான்ட்ஸில் வெளியில் பார்க்குற ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபெல்லாம் ஆர்கன் நினச்சிக்கிட்டு இருக்கு, எக்ஸ்டர்னலாக ஆர்கன் இருக்குது, இன்டர்னலாக தெர் இஸ் நோ ஆர்கன். நமக்கு இருக்க மாதிரி ஹார்ட்டு, லங்கு, இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸுக்கு இருக்கா என்ன, கிடையாது. பிளான்ட்டை கட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது, டிஷ்யூ சிஸ்டம் தான் இருக்கும். தெர் இஸ் நோ இன்டர்னல் ஆர்கன், பட் எக்ஸ்டர்னலாக ஆர்கன் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஆர்கன் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆர்கன் என்ன, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ரூட், இதெல்லாம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் பிளான்ட்ஸ்க்கு கிடையாது. நமக்கு இன்டர்னல் ஆர்கனும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆர்கனும் இருக்குது, கண்ணு, காது, மூக்கு, கா, வை, காய், எல்லாம், கை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம் வி ஹாவ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், அந்த நர்வஸ் சிஸ்டம். பட் அனிமல்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிடையாது, ஆர்கன் சிஸ்டமும் கிடையாது. ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோட்ராஃபிக்காகவும் இருக்கும். ஆட்டோட்ராஃபிக் இதில் பாக்டீரியாவில், மோனிரால ஆட்டோட்ராஃபிக், தட் மீன்ஸ் தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். இதில் நல்லா பார்த்துங்க, கீமோசிந்தட்டிக்காகவும் இருக்கலாம், ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருந்தால் சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கலாம், பேராசைட்டிக்காகவும் இருக்கலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஆட்டோட்ராஃப் மட்டும்தான், புரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ராஃபும் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபும் இருக்குது, ஆட்டோட்ராஃப், ஹெட்ரோட்ராஃப் இருக்குது. ஃபங்கை ஆல் ஆர் ஹெட்ரோட்ராஃப், தட் இஸ் சாப்ரோஃபைட், பேராசைட்டிக்லாம் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒவ்வொன்றையுமே. பிளான்டேல ஆட்டோட்ராஃபிக் மட்டும்தான், எல்லா பிளான்ட்ஸும் ஆட்டோட்ராஃப், எக்ஸப்ஷன் கஸ்கியூட்டா அப்படிங்கிறது பேராசைட்டிக் பிளான்ட். ஓகே, தட் இஸ் எக்ஸப்ஷன், பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். தென் அனிமாலியா ஹெட்ரோட்ராப்ஸ், எல்லாமே 100% ஹெட்ரோட்ராப்ஸ் அனிமாலியால, ஓகேங்களா, ஹெட்ரோட்ராப்ஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கிங்டம் மோனிரா பார்க்குறோம். கிங்டம் மோனிரா, சி பாக்டீரியா ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் மோனிரா, ஓன்லி பாக்டீரியா. பாக்டீரியா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள், இந்த பிக்சர் தான், நல்லா பாருங்க. சர்க்குலர் ஷேப், இந்த சர்க்குலர் ஷேப் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறத நீங்க காக்கை அப்படிம்பீங்க,
காக்கை அப்படிம்போம். காக்கையோட சிங்குலர் காக்கஸ், சாரி டபுள் சி, காக்கஸ் ஓகேங்களா. ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், சர்க்குலர் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தென் பேஸ் இல்லை அப்படிங்கிறது, இது ஸ்பூன் மாதிரி இருக்கே சார்னு சொல்லாதீங்க, ராட் ஷேப். பேஸ் இல்லை அப்படிங்கிறது ராட் ஷேப், உருளை வடிவத்தில் இருக்கிறது. பேஸ் இல்லை அப்படிங்கிறது ராட் ஷேப். அண்ட் ஸ்பைரில்லா அப்படிங்கிறது இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது ஸ்ப்ரிங் மாதிரிலாம் இல்லை சார், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு ஓகே, வித் ஃபிளாஜெல்லா. ஸோ ஸ்பைரில்லா. தென் விப்ரியோ அப்படிங்கிறது கமா ஷேப், கமா ஷேப், கமா ஷேப்ல இருந்து அதை நம்ம விப்ரியோன்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்பைரலா அரேஞ்சா இருந்தா ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்குலர் காக்கஸ், ப்ளூரல் காக்கை, ராட் ஷேப் பேசில்லஸ், பேசில்லை, ஸ்பைரில்லம் தட் இஸ் ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருக்கிறது, கொமா ஷேப்ல இருந்தா விப்ரியோ, விப்ரியோ காலரே, காலராவை காஸ் பண்ணது இல்லை. ஸோ தட் இஸ் கொமா ஷேப். இதெல்லாம் கொஷின்ல கேட்பாங்க. டயக்ராமை பேஸ் பண்ணி கொஷின் வரும்போது டயக்ராமை கேட்காட்டியும் டயக்ராம்ல இருக்க பாயிண்ட்ஸை வச்சு கொஷின் தியரிட்டிக்கலா கேட்கலாம். நெக்ஸ்ட் கிங்டம் முனிரால நம்ம என்னென்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கி பாக்டீரியா, ரெண்டாவது யூ பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஆர்கி பாக்டீரியாவை மூணாக கிளாசிஃபை பண்ணுறோம், அண்ட் தென் யூ பாக்டீரியாவோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். சி இது இந்த மூணுமே ஆர்கி பாக்டீரியா, ஹேலோஃபைல்ஸ், தெர்மோ அசிடோஃபைல்ஸ், மெத்தனோஜென்ஸ், இந்த மூணும் ஆர்கி பாக்டீரியா. சி திஸ் ஆர்கி பாக்டீரியா லிவ்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ். ஹேலோ அப்படின்னா சால்ட், ஃபைல்ஸ்னா லைக், விரும்புறதுன்னு அர்த்தம். ஸோ சால்ட் லைக் பண்ணும் அந்த மாதிரி ஏரியால வளர்றது ஹேலோ ஃபைல்ஸ். சாரி தெர்மோ அசிடோ ஃபைல்ஸ், தெர்மோனா ஹை டெம்பரேச்சர், அசிடோனா ஹை அசிடிக் கண்டிஷன், அங்கே வளர்றது. ஃபவுண்ட் இன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னா தண்ணி பயங்கர சூடாக இருக்கும் அந்த இடத்துல வளருது. ஏபிள் டு டாலரேட் ஹை டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் ஹை அசிடிட்டி. தெர்மோஃபிலஸ் அக்வாட்டிகஸ் டேக் அப்படிம்பாங்க, தெர்மோஃபிலஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் ஓகே. மெத்தனோஜன், தே ஆர் ஆப்ளிகேட் எனரோப்ஸ். கண்ணு ஆப்ளிகேட்னா என்ன, ஆப்ளிகேட்டுங்கிற ஒரு வேர்டு ப்ரீஃபிக்ஸில் எதுக்கு முன்னாடியாவது ஆப்ளிகேட்னு வந்தா இவன் ரொம்ப பிடிவாதம், பிடிச்சா பிடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் அந்த ஆப்ளிகேட், பிடிவாதம். கம்பல்சரிலி தே ஆர் அனரோப்ஸ், தட் மீன்ஸ் வாட், இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி தே வில் லிவ். ஒருவேளை எசகு பிசகா கொஞ்சோண்டு ஆக்சிஜன் போயிட்டாலும் தே வில் டை, தட்ஸ் இட், சங்க ஊதிர வேண்டியதுதான். ஸோ ஆப்ளிகேட் கம்பல்சரி, விடா என்ன சொல்றது, பிடிச்சா புடி அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி, அடங்கா பிடாரிம்பாங்கல்ல, கேட்டா சாதிச்சே ஆவாம்ப்பா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஆப்ளிகேட் கம்பல்சரிலி அனரோப்ஸ் தான் இருப்பாங்க. தட் மீன்ஸ் தே லிவ் இன் அனரோபிக் கண்டிஷன் இன் த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கம்பல்சரிலி ஓகே. ஃபவுண்ட் இன் மார்ஷி ஏரியா, சேரும் சகதியுமா இருந்தா, சதா சதன் சேரு சகதியா இருக்குல்ல, அதை தான் நம்ம மார்ஷி ஏரியாஸ் அப்படிமோ. ப்ரெசன்ட் இன் கட் ஆஃப் செவரல் ரூமினன்ஸ், ரூமினன்ஸ்னா யார் தெரியுங்களா, இந்த ஹூஃப் அப்படிம்பாங்க. ஹூஃப், ஹூஃப்னா என்ன அர்த்தம்னா, இந்த குதிரை, மாடு இதுக்கெல்லாம் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி வளையமா அப்படி ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும், அதில் தான் லாடம் கட்டுவாங்க, அதை தான் ஹூஃப் அப்படிமோ. ரொம்ப திக்காக இருக்கும், எவ்வளோ ஹார்ஷான ஏரியாவில் போனாலும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி, அதான் ஹூஃப் அப்படிம்பாங்க. காலோட நுனியில் மாட்டுக்கெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க பஃபல்லோ, கவு, ஹார்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹூஃப்ட் அனிமல்ஸை நம்ம ரூமினன்ஸ் அப்படிமோ. ஆக்சுவலி ரூமினன்ஸ்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, ரியூமன் அப்படிங்கிற ஒரு பார்ட் அவங்களோட ஸ்டமக்கில் இருக்குது, வயிறில் ரியூமன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, அந்த ரியூமன்ல மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிற ஆர்கி பாக்டீரியா இருக்கு, அதை வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டை ஃபர்மெண்டேஷன் பண்ணி மீத்தேன் கேஸை ரிலீஸ் பண்ணும், அந்த கவ்வோட டங்குலலாம் இருக்கும். ஸோ கவ் அண்ட் பஃபல்லோஸ் தான் ரூமினன்ஸ், காரணம் அவங்க ஸ்டமக்கில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்டமக் இருக்குல்லையா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ரியூமன் அப்படிங்கிற ஒரு பார்ட் அங்கே ஃபர்மெண்டேஷன் நடக்குது ஓகே. ஆஃப் ஃபுட் டைஜஷன், டைஜஸ்டட் ஃபுட் வந்து ஃபர்மெண்ட் ஆகிறது அங்கே தான். கால்நடைகள், கேட்டில் ஆர்கானிசம். இப்போ யூ பாக்டீரியா, இப்போ கண்ணு கவனிங்க, ஆர்கி பாக்டீரியாவை கிளாசிஃபை பண்ணியாச்சு, ஹேலோஃபைல்ஸ், தெர்மோஆசிடோஃபைல்ஸ், மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு. இப்போ யூ பாக்டீரியாவை கிளாசிஃபை பண்ண போகிறோம். யூ பாக்டீரியா பாருங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அண்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியா, இந்த மூணும் யூ பாக்டீரியா, ட்ரூ பாக்டீரியான்னு அர்த்தம் ஓகேங்களா. யூ பாக்டீரியா, யூ பாக்டீரியா ஓகே.
பாருங்க போட்டோசிந்தெடிக் பாக்டீரியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தீஸ் ஆர் சயனோ பாக்டீரியா அண்ட் ஆல்சோ கால்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஏன் ப்ளூ கிரீன் பேர் வச்சாங்கன்னா பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட், பிக்மெண்ட் ஃபைகோ சயானின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கும். சயானின் ஃபைகோ சயானின் சயானின் அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் கலர் அப்படின்னு அர்த்தம் சயானின். இதுல வந்து குளோரோஃபில் ஏ இருக்கு. குளோரோஃபில் ஏ இஸ் த பிரைமரி பிக்மெண்ட். டோன்ட் ஃபர்கெட் சயனோ பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கேல நமக்கு வந்து குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் இருக்கு. தே ஆல் ஆர் யூனிசெல்லுலர், ஆல் பாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலர். பாக்டீரியா வந்து குரூப்பா இருந்துச்சுன்னா கலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னா இந்த மாதிரி இருக்கலாம் இப்படி, ஓகேங்களா. நாஸ்டாக் பிக்சர் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சயனோபாக்டீரியாவுக்கு நாஸ்டாக் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. தே மே பி இன் ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்னா உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்கிறது, மெரைன் கடல் தண்ணி. டெரஸ்ட்ரியல் ஆல்கே, டெரஸ்ட்ரியல்னா லேண்டில் இருக்கிறதுங்க, இந்த தரையில் வளர்றது. காலனி சரவுண்டட் பை ஜெலாட்டினஸ் ஷீத். ஸோ ஜெலாட்டினஸ் ஷீட்னா அந்த மியூசிலேஜினஸ் ஷீட், அந்த வளவளப்பான ஷீத் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஃபார் சயனோபாக்டீரியா. Some of them can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst, thick-walled cells. Thick-walled cells. Nostoc and Anabina are examples of cyanobacteria. This is very important. Cyanobacteria example, Nostoc and Anabina. Next, chemosynthetic bacteria. They oxidize various inorganic substances such as nitrates, NO3 na nitrates, nitrites, NO2, and ammonia, NH3. and prepare their organic food. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க ஆக்சிடைஸ் நடந்தாலும் அங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க தான் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. H2SO4 அந்த சல்ஃபே சல்ஃபர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி இவங்க வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸில் கீமோசிந்தசிஸ், தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். தே யூஸ் த ரிலீஸ்ட் எனர்ஜி ஃபார் ATP ப்ரொடக்ஷன். ரிலீஸ்ட் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக ஆக்சிடைஸ் பண்ணதுனால வந்துச்சு. ஸோ ATP ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிலீஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தே பிளே எ மேஜர் ரோல் இன் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரோஜன், பாஸ்பரஸ், அயன் அண்ட் சல்ஃபர். யாருங்க, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரீசைக்ளிங் ஆஃப் நைட்ரோஜன், பாஸ்பரஸ், அயன் அண்ட் சல்ஃபர். ரீசைக்ளிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா, தட் மீன்ஸ் வாட், தே கேன் நாட் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். அவங்க வந்து ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஆர் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் தேர் ஃபுட். மோஸ்ட் அபண்டன்ட் இன் நேச்சர் அப்படின்னா உள்ளதுலேயே ஜாஸ்தியாக இருக்கிறது ஹைட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா தான். மெஜாரிட்டி ஆர் டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் வளருவாங்க. தே ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் கர்ட் தயிர். ஹியூமன் அஃபேர்ஸில் இவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு, நம்ம கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஸோ மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்கோட அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, நம்ம ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பேத்தோஜனை போய் ஆன்டிபயாட்டிக் கதம் கதம் கொன்றும். ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன் இன் லெக்யூம் ரூட்ஸ். சம் ஆர் பேத்தோஜெனிக் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம், பேத்தோஜெனிக்கோ பேரசைட்டிக்கா இன் நேச்சர். தே காஸ் டிசீஸ் லைக் காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ். இந்த மூணு பாக்டீரியல் டிசீஸ் காஸ்ட் இன் ஹியூமன், காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ். சிட்ரஸ் கேக்கர் பிளான்ட்ல வரக்கூடிய சிட்ரஸ் பிளான், இந்த எலுமிச்சை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொறி சொறியா அந்த ப்ரௌன் கலர்ல புளி புளியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு காரணம் வந்து இந்த சிட்ரஸ் கேங்கர்ங்கிற டிசீஸ் இந்த பாக்டீரியா காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டு நோ. இம்பார்ட்டன்ட் டு நோ எது கொடுத்துருக்கோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, த செல் வால் ஆஃப் யூ பாக்டீரியா இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைகன், peptide amino acid, glycan polysaccharide, polysaccharide plus amino acid. Cell wall of archaebacteria does not contain peptidoglycan. Archaebacteria oda cell wall la peptidoglycan kedaiyadu, and it is made up of pseudo peptidoglycan that is called pseudo murine. That's why the archaebacteria can bear the high acidity, ஹை சலினிட்டி, ஹை டெம்பரேச்சர், இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கறது இந்த சூடோ பெப்டிடோகிளைகன் ஆர் சூடோ மியூரின் அப்படிங்கிற செல்வால் காம்பனன்ட். அது வந்து யூ பாக்டீரியாவில் கிடையாது, ஆர்கி பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கு.
நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி மைக்கோ பிளாஸ்மா. வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. தே ஆர் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுலேயே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், இதை விட வைரஸ் சின்னது தான். பட் வைரஸஸ் ஆர் ஏ செல்லுலார் செல்லுலார், அது செல்லே கிடையாது. அப்போ செல்லுனா அதுக்கு செல் மெம்பரேன் இருக்கணும், செல் ஆர்கனல்ஸ் இருக்கணும். ஸோ மைக்கோ பிளாஸ்மா ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுல. அதுக்கு செல் வால் கிடையாது. தே கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். அப்படின்னா தே ஆர் எனரோபிக், தே ஆர் எனரோபிக் அண்ட் மெனி ஆர் பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக்னா என்ன? டிசீஸ் காசிங். மைக்கோ பிளாஸ்மானாலே டிசீஸ் காஸ் பண்ணுறவங்க. இங்கே நல்லா பாருங்க, செல் வால் கிடையாது, செல் வால் கிடையாது. அப்போ அனிமல் ஆயுது இல்லை, ப்ரோகேரியாட், பிகாஸ் தே டு நாட் ஹேவ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அந்த மாதிரி எதுவும் கிடையாது மைக்கோ பிளாஸ்மாவில். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் ரிமெம்பர் அபவுட் முனிரா. நெக்ஸ்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. கிங்டம் புரோட்டிஸ்டா, ஒரு தடவை நம்மெல்லாம் லைனில் தான் இருக்கோமா, நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்களான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாமா, இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். ஒருவேளை நான் பாட்டுக்கு இங்கே பாடம் நடத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்ல கிளாஸ் நல்லா போய்கிட்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் போயிடும். நான் சேட் ஆன் பண்ணுறேன், நீங்கள் யாராவது எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எல்லாம் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கு, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா. ஆஸ் ஆன் 9:43, 9:50. தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ ஆல் யுவர் மெசேஜஸ். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். ஓகே ஓகே, வி ஷால் கண்டினியூ, வி ஷால் கண்டினியூ. ஐ சுவிச் ஆஃப் த சேட், ஐ சுவிச் ஆஃப் த சேட். தேங்க்ஸ் அலாட். Highly energetic students. Very good, very good, very good. Excellent. உங்ககிட்ட இருந்து எனக்கு எனர்ஜி வருதுங்க. ஓகே, ஸோ நவ் வி கண்டினியூ வித் புரோட்டிஸ்டா, வி கண்டினியூ வித் கிங்டம் புரோட்டிஸ்டா. தே ஆர் மோஸ்ட்லி அக்வாட்டிக், மோஸ்ட்லி அக்வாட்டிக். புரோட்டிஸ்டா ஆர் மோஸ்ட்லி அக்வாட்டிக். புரோட்டிஸ்டானாலே யூனி செல்லுலார் அண்ட் யூ கேரியாட்டிக். டோன்ட் ஃபர்கெட், இந்த ரெண்டும் தாரகம் மந்திரம் மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் யூனிசெல்லுலார் யூகேரியாட்னு கரெக்டாக சொன்னோம். ஏன் சார் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்க மாட்டீங்களான்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, தே ஹாவ் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் யூகேரியாட் அண்ட் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரைபோசோம்ஸ், ரைபோசோம்ஸ்க்கு மெம்பரேன் கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். சம் ஹாவ் ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியா, சம் நாட் இன் ஆல். ஃப்ளாஜெல்லாவும் சிலியாவும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி ஆர் செக்ஷுவலி பை ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன் ஆர் ஜைகோட் ஃபார்மேஷன். ரெண்டு செல்லு ஃபியூஸ் ஆயும் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம், இல்லை ஃபியூஷன் ஆஃப் கேமிட், ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆனாதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணியும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம், டூ செல்ஸ் ஃபியூஸ் ஆகும் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரோட்டிஸ்டில் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் ரெண்டு விதமாக நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெவர் எவர் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் ஒன், ஃப்ளாஷ் ஒன், ஃப்ளாஷ்னா மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது. மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்ட் ஆர் யூனிசெல்லுலார், மறக்கவே கூடாது சார், இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்களே சார்னா, யூகேரியாட்ஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு பாக்டீரியா. பாக்டீரியாலேருந்து எப்படி டிஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பாக்டீரியாங்கிறது யூனிசெல்லுலார், பட் பாக்டீரியாவில் என்ன கிடையாது? தே டு நாட் ஹாவ் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அதெல்லாம் இருக்காது. பட் புரோட்டிஸ்டாவில் யூனிசெல்லுலார் தான், பட் யூ கேரியாட்ஸ். ஓகே, பாக்டீரியா ப்ரோகேரியாட். இங்கே பாருங்க, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இந்த நாலு கிங்டமுமே யூ கேரியாட்டிக் கிங்டம்ஸ். இருக்கிறதே ஃபைவ் கிங்டம் தான், மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட், மீதி நானும் யூகேரியாட்டிக் கிங்டம். டோன்ட் ஃபர்கெட். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்டா இப்போ நல்லா பாருங்க. மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்டா ஆர் ஃபர்தர் டிவைடட் இன் டு குரூப்ஸ், கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், புரோட்டோசோவன். நவ் நவ் இட் இஸ் யுவர் சாய்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்சிஇஆர்டிலேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீட் பாயிண்ட்ஸாக வச்சு பார்த்தோம். இப்போ இருந்து நம்ம பார்க்க போகிறது என்சிஇஆர்டி புக்கையே நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எது வேணும், என்சிஇஆர்டி எக்ஸ்ட்ராக்டா, என்சிஇஆர்டி லைன் டு லைனா அப்படிங்கிறத இந்த செஷன் முடிச்சு எனக்கு சொல்லுங்கள்.
ஓகேயா? இப்போ நம்ம என்சிஆர்டி லைன் டு லைன் செகண்ட் மெத்தடுக்கு போறோம். ஓகே, இப்போ இந்த மெத்தட் வேணுமா அந்த மெத்தட் வேணுமா நீங்க கடைசியா சொல்லணும், அதை தான் நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்ணுவோம். அதிகமான ஓட் யார் பண்றீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. கிரைசோஃபைட்ஸ் இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. இத கோல்டன் ஆல்கேய டெஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. கோல்டன் ஆல்கேவை டெஸ்மிட்ஸ் அப்படிம்பீங்க. ஏன் கோல்டன் ஆல்கேன்னு சொல்றோம்னா, தண்ணியில தான் அது இருக்கும், சன்லைட் படும்போது பல 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 பலன்னு மின்னும். அப்ப ஏதோ உள்ள தண்ணிக்குள்ள தங்கம் தக 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 தகன்னு மின்ற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் கோல்டன் ஆல்கேன்னு வச்சாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி, குளம், ஆறு, உப்பு தண்ணி இல்லாம நல்ல தண்ணியா இருக்கும், குடிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் மெரைன் என்விரான்மெண்ட். மெரைன் அப்படின்னா என்ன, உப்பு தண்ணி வாயில வைக்க முடியாது. சரி, தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேசிவ்லி ஃப்ளோட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், தே டோன்ட் ஸ்பெண்ட் எனர்ஜி டு ஃப்ளோட். மிதக்கிறதுக்கு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாது, அப்படியே அதுவா வித்தவுட் ஸ்பெண்டிங் எனர்ஜி தே ஆர் ஃப்ளோட்டிங். அதான் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். அதனால இவங்களை வந்து பிளாங்டான் அப்படிமோ, ஃபைட்டோ பிளாங்டான், தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய பிளான்ட், ஃபைட்டோ பிளாங்டான். பிளாங்டான்னா மைன்யூட்டான ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். So, most of them are photosynthetic because they have photosynthetic pigment. In diatoms, the cell walls form two thin overlapping shells which fit together as in a soap box. See, இப்படி ஒரு diatom cell இருக்குதுன்னா, இங்க overlapping னா இப்படி ஒரு wall form ஆகும் and then இப்படி ஒரு wall form ஆகும். ஸோ ரெண்டுமே வால், ஒரு பாக்ஸ் குள்ள மாதிரி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு வால்னு சொல்றீங்களே சார் சொல்லாதீங்க. ஸோ இந்த ஒரு வால் வந்து கீழே இருக்க வாலோட ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு சோப் பாக்ஸ் குள்ள சோப்பு வந்து வச்ச மாதிரி இருக்குது, அந்த செல் வால் வந்து கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்படி ஒரு வால் அண்ட் தென் இப்படி ஒரு வால், இப்படி வால் ஃபார்ம் ஆகும், நடுவில் டயட்டம் இருக்கு. ஸோ டயட்டத்தோட செல் வால் வந்து இந்த மாதிரி சோப் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. So the walls are embedded within silica. இங்க பாருங்க, இந்த வால்ல ஃபுல்லா சிலிக்கா இருக்கும். And thus the walls are indestructible. Indestructible-னா உங்களால உடைக்க முடியாது, பிரேக் பண்ண முடியாது, அன்பிரேக்கபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, உடைக்கவே முடியாது. தஸ் டயட்டம்ஸ் ஹாவ் லெஃப்ட் பிஹைண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல் வால் டெபாசிட் இன் தேர் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்னா வளர்ற இடம், எங்க வள தண்ணியில தான் வளருது. ஆமா, திஸ் அக்குமுலேஷன் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடிக்கணக்கான வருஷம் இந்த இப்படியே செத்து போய் செத்து போய் செத்து போய் அப்படியே படிஞ்சுக்கிட்டே வருது. அந்த செல்வால்குள்ள இருக்க ஆர்கானிசம் போயிடும், ஆனா செல்வால் வந்து இன்டெஸ்ட்ரிக்டபிள் இல்லையா, அப்படியே படிஞ்சு 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 மேல 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 வந்து ஒரு எர்த், ஒரு குவியல் மாதிரி ஒரு இடத்த ஃபார்ம் பண்ணிடும். அதை வந்து டயட்டமேஷியஸ் எர்த் அப்படிப்போம். ஸோ தட் ஃபார்ம்ஸ் டயட்டமேஷியஸ் எர்த் கோடிக்கணக்கான வருஷம் சேர்ந்து. பீயிங் கிரிட்டி, கிரிட்டினா சொரசொரன்னு இருக்கிறது, சொரசொரப்பா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதான். திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங், பாலிஷ் பண்றது, ஷூ பாலிஷ் அந்த மாதிரி, ஃபில்ட்ரேஷன், த மைன்யூட்டான திங்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃபார் நீட். ஸோ டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன், நாட் ஆல்கே, நாட் அதர் திங்ஸ். யூக்ளினா கிடையாது, டயட்டம்ஸ் தான் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் ஓஷன். திருப்பியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், diatoms are the chief producers in the ocean. Okay, next, dinoflagellate. பேர்லயே இருக்கு, டை டை நாட் டூ, ரெண்டு ஃபிளாஜல்ல ஓட இருக்க ஆர்கானிசத்தை டைனோஃபிளாஜல்லேட் அம்போம். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக், கடல்ல தான் இருக்கும். அண்ட் தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ். தே அப்பியர் எல்லோ, கிரீன், ப்ரௌன், ப்ளூ, ரெட், என்ன எல்லா கலர்னு சொல்லிட்டாங்க, டிபெண்டிங் ஆன் த மெயின் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் தேர் செல். ஆனால் இந்த ரெட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் வரும். த செல் வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ். சி, இந்த மாதிரி இங்கே பாருங்க, இது ஒரு பிளேட், மேலே ஒரு பிளேட் இருக்கு, அண்ட் தென் இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு, நாலு பிளேட், இங்கே ஒரு பிளேட்டு, ரெண்டு பிளேட்டு, இங்கே கனெக்ஷன் தெரியுது பாருங்க, இந்த ட்ரையாங்குலரா, செகண்ட் பிளேட்டு, ஃபோர்த் பிளேட்டு, தேர்ட் பிளேட்டுன்னு பிளேட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ செல்லுலோஸ் பிளேட்ஸ் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் டூ ஃபிளாஜெல்லா, தட் இஸ் வை இட் இஸ் நேம்ட் அஸ் டைனோஃபிளாஜெல்லேட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லாங்கியூடியூனலாக இருக்கும், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ்லி
ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ்னால் நல்லா பாருங்கள், இப்படி இருந்தால் ட்ரான்ஸ்வர்ஸ், இப்படி இருந்தால் லாங்கியூட்யூடினல். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எல் இது லாங்கியூட்யூடினல் மேலேருந்து கீழே, ட்ரான்ஸ்வர்ஸ் இது இருக்கா லெஃப்ட் டு ரைட் ட்ரான்ஸ்வர்ஸ், டோன்ட் ஃபர்கெட். லாங்கியூட்யூடினல்னால் மேலேருந்து கீழே, அப்லேருந்து டவுன், இப்படி அப்லேருந்து டவுன் பார்த்தீங்கன்னா லாங்கியூட்யூடினல், லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஸோ லாங்கியூட்யூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸாக ஒரு ரெண்டு ஃப்ளஜெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறது வந்து ஃபர்ரோ, ஃபர்ரோனா பள்ளம் பள்ளமாக இருக்கும், குழி மாதிரி இருக்கும், அதில் வந்து புதஞ்சி போயிருக்கு ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறது. வெரி ஆஃபன் ரெட் டைனோ ஃப்ளாஜெல்லேட் தட் இஸ் கோனியோலக்ஸ், கோனியோலக்ஸ் அண்டர் கோ சச் ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன், பயங்கரமாக கோடி கணக்கில் மல்டிப்ளை ஆகிடும், தட் தே மேக் சி மேக் த சி டு அப்பியர் ரெட் டைட்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வேணும்னே பிடிச்சி கேட்பான். ரெட் டைட்ஸ் இன் சி, கடல்ல வந்து சவப்பு அலைகளை ஃபார்ம் பண்றது ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான், ரெட் ஆல்கே, கோனியோலக்ஸ் இல்லைன்னா டைனோ ஃபிளாஜெல்லேட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பான். நம்ம ரெட் ஆல்கேவை பார்த்ததும் ரெட் ஆல்கேன்னு குறிச்சிருவோம், ஆக்சுவலா டைனோ ஃபிளாஜெல்லேட் தட் இஸ் கோனியோலக்ஸ் காஸ் ரெட் டைட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நெவர் ஃபர்கெட். ஓகே, டோன்ட் ஃபர்கெட், டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பை சச் லார்ஜ் நம்பர்ஸ். ஏன்னா கோடிக்கணக்கான ஒரு கடலையே, ப்ளூ கலர்ல தெரியற கடலையே சிவப்பு கலர்ல மாத்துற அளவுக்கு செல்ஸ் வந்திருக்கு. அப்ப அதுல இருந்து வர டாக்ஸின் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா செக்ரீட் ஆகும், சோ தட் அந்த மெரைன் அனிமல்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸின் அந்த விஷத்தன்மையினால இறந்து போயிடுவாங்க, மோஸ்ட்லி ஃபிஷஸ் வந்து இறந்து போயிடும். ஓகே, ஸோ டைனோஃப்ளாஜெல்லேட்டோட பிக்சர் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு நீளமா ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இது வரைக்கும் வருது இல்ல, திஸ் இஸ் லாங்கிடியூடினல் ஃப்ளாஜெல்லா. ட்ரான்ஸ்வர்ஸ் ஃப்ளாஜெல்லா ஃபர்ரோக்குள்ள புதஞ்சு போயிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, ஃபர்ரோக்குள்ள புதஞ்சு போயிருக்கு ட்ரான்ஸ்வர்ஸா, இந்த மாதிரி புதஞ்சு ஃபர்ரோல பரிடா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ரோல பரிடா ட்ரான்ஸ்வர்ஸா இருக்கிறது இப்படி ரொட்டேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், லாங்கிடியூட்ல இருக்கிறது முன்னாடி பின்னாடி போறதுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, சரி, நெக்ஸ்ட் யூக்ளினாய்ட்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸ்டாக்னன்ட்னா என்ன அர்த்தம், நின்றுகிட்டு இருக்க தண்ணி, மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும், லேக், பாண்ட், லேக் இந்த மாதிரி தண்ணி மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ரன்னிங் வாட்டர்னா ரிவர், ஓஷன், சி இதெல்லாம் ரன்னிங் வாட்டர். ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம், ஸோ இங்கே வந்து பாண்ட், லேக் இந்த மாதிரி, அப்புறம் இந்த கிணறு, வெல், வெல் கிணறு இதுலலாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக்னன்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் யூக்ளினாய்ட்ஸ் இருக்கும், யூக்ளினாய்ட்ஸ் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் செல்வால், செல்வால் இல்லை இதற்கு, தே ஹாவ் எ ப்ரோட்டீன் ரிச் லேயர் கார்டு. லேயர் தான் இது, செல்வால் கிடையாது. பெல்லிக்கல் க்வெஷ்சன், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன், பெல்லிக்கல். பெல்லிக்கல் எதில் இருக்குது யூக்ளினாய்டில், எதுக்கு பதிலாக இருக்குது, செல்வாலுக்கு பதிலாக இருக்குது. ஆர் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் யூக்ளினாய்டு இஸ் பெல்லிக்கல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன், டோன்ட் ஃபர்கெட், விச் மேக்ஸ் தேர் பாடி ஃப்ளக்சிபிள். அப்படியே எங்கே போனாலும் கழுவுற மீனில் நழுவுற மீன், பட் இது மீன் இல்லை, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், எங்கே போனாலும் எசக்கு பிசக்கு அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடும். ஓகேங்களா, ஸோ வளைஞ்சு கொடுக்கக்கூடியது, அதான் ஃப்ளக்சிபிள். தே ஹாவ் டூ ஃப்ளாஜெல்லா, ஒன் ஷார்ட் அண்ட் ஒன் லாங். ஸோ யூக்ளினா இங்கே நான் இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஸோ இப்படி யூக்ளினா இருக்குது அப்படின்னா ஷார்ட்டாக ஒரு இந்த மாதிரி, அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும், இன்னொரு ஃப்ளாஜெல்லா இப்படி நீளமாக வந்திருக்கும். ஸோ ஷார்ட் ஃப்ளாஜெல்லா இது ஒன்று, இது லாங் ஃப்ளாஜெல்லான்னு ரெண்டு ஃப்ளாஜெல்லா இருக்கு. ஓகேங்களா, ஸோ தோ தே ஆர் ஃபோட்டோசிந்தெட்டிக் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் வென் டிப்ரைவ்டு ஆஃப் சன்லைட், டிப்ரைவ்டுனா குறைஞ்சி போயிடுது, சன்லைட் இல்லாமல் போயிடுறது, தே பிஹேவ் லைக் ஹெட்ரோட்ராஃப்ஸ் பை ப்ரிடேட்டிங். ப்ரிடேட்டிங்னா என்ன, அட்டிச்சு கொண்டு சாப்பிட்றது, ஆன் அதர் ஸ்மாலர் ஆர்கானிசம். இதுவே ஸ்மாலாக தான் இருக்கும், யூனிசெல்லுலர் தான், இதை விட ஸ்மாலர் ஆர்கானிசத்தை பிடிச்சி சாப்பிடும். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, சந்திரமுகி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் ஜோதிகா என்ன பண்ணுவாங்க, சில நேரம் சாந்த ஸ்வரூபியா கங்காவா இருப்பாங்க, திடீர்னு அப்படியே பேய் வந்த மாதிரி சந்திரமுகியா மாறிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சன்லைட் இருக்கும்போது இவங்க வந்து சமத்தா போட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க யூக்ளினாய்ட்ஸ்.
அதே சன்லைட் இல்ல, பசிக்குது, என்ன பண்றது, பக்கத்துல இருக்கவனை பிடிச்சி சாப்பிடுன்னு ப்ரெடேட்டரா மாறிடுவாங்க. ஓகே, ஸோ ப்ரெடேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க குட்டி ஆர்கானிசத்தை. இன்ட்ரெஸ்டிங்லி த பிக்மெண்ட்ஸ் ஆஃப் யூக்ளினைட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு தோஸ் ப்ரெசன்ட் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஸோ ஹையர் பிளான்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு யூக்ளினாவில் இருக்கு. எக்ஸாம்பிள் யூக்ளினா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூக்ளினா. நான் ரொம்ப குட்டியா ஒரு ஃபிளாஜல்ல வரைஞ்சேன், இதில் பாருங்க, இது ஒரு ஷார்ட் ஒன், திஸ் இஸ் லாங்கர் ஃபிளாஜல்லா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூக்ளினா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ட்ஸ். ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரொட்டிஸ்ட். சாப்ரோனா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல, டீகேயிங் ட்விக்ஸ், ட்விக்னா அந்த குச்சி பிரான்சஸ் பிளான்ட்ல இருந்து உடஞ்சி விழுந்துருக்குல்ல, அது லீவ்ஸ், என்கல்ஃபிங் ஆர்கானிக் மேட்டர், அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை என்கல்ஃப் பண்ணுது. வாட் இஸ் ஆர்கானிக் மேட்டர்? ஆர்கானிக் மேட்டர்னா என்ன? சோ, சோ, CHO, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறத ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க இல்ல? ஓகே, ஸோ அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் தே ஃபார்ம் அன் அக்ரிகேஷன் கால்டு பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்னா என்னன்னா, இப்படி ஒரு செல் இருக்கு, 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 இப்படி ஒரு செல் இருக்கு. ஸோ செல் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிகேட்டை ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்துக்கும் பிளாஸ்மோடியம் பைபாக்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறத பிளாஸ்மோடியம்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடி. இதுலேருந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும், ஃப்ரூட்டிங் பாடி மாதிரி. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, நம்ம வரைகிறோம், ஜூம் பண்ணி வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் கை செந்தில்நாதன் சார்க்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடிஸ் பியரிங் ஸ்போர்ஸ் அட் தேர் டிப்ஸ். ஏப்பா இத்துலூண்டு கண்ணுக்கே தெரியாத ஆர்கானிசம்லாம் எப்படிப்பா இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உயிரோடு இருக்காங்க? சி, தேர் ஸ்போர்ஸ் பொசஸ் ட்ரூ வால்ஸ். ட்ரூ வால்ஸ், தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் மெனி இயர்ஸ். அந்த ஸ்போர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறது அந்த ஸ்போர். அந்த ஸ்போர்லேருந்து ஜெர்மினேட் ஆகி வந்தால் நியூ ஆர்கானிசம் வந்துடும். அந்த ஸ்போர் பல வருஷத்துக்கு, மெனி இயர்ஸ் அப்படியே இருக்கும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்படின்னு ஜெர்மினேட் ஆகும். ஈவன் அண்டர் அண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன் அந்த ஸ்போர் பத்திரமா இருக்கும். அந்த திக் ட்ரூ செல் வால் இருக்கு, வால் இருக்கு. த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட்ஸ், காற்றுல அடிச்சுக்கிட்டு போய் ஃபேவரபிள் கண்டிஷன் உள்ள இடத்துல விழுந்து, தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி ஏரியாவில் விழுந்து அது ஜெர்மினேட் ஆகி புது ஸ்லைம் மோல்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்லைம் மோல்டு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் புரோட்டோசோவன்ஸ். ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ் அண்ட் லிவ் ஆஸ் ப்ரெடேட்டர்ஸ் ஆர் பேரசைட்ஸ். All protozoans are predators or parasites. They are believed to be primitive relatives of animals. பழங்காலம் அந்த காலத்தில் அனிமல்ஸ் வந்து புரோட்டோசோவன்ஸ்லேருந்து தான் இமர்ஜ் ஆகி வந்திருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. தே ஆர் ஃபோர் மேஜர் குரூப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவன். ஒன்று அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ், அமீபா லைக், ஆய்டுன்னு முடிஞ்சால் லைக்னு அர்த்தம், அமீபா லைக். தீஸ் ஆர்கானிசம்ஸ் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், மாய்ஸ்ட் வாட்டர். கண்ணு இங்கே பார்த்துக்குங்க, ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் யாரு? புரோட்டோசோவன்ஸ். டோன்ட் ஃபர்கெட், கொஷின்ஸ், நீட் கொஷின் கேட்பாங்க. தே மூவ் அண்ட் கேப்சர் அமீபாய்ட் புரோட்டோசோவன் பார்க்குறோம். தேர் ப்ரே, ப்ரேனா அடிபட்டு சாவறது, எவன் சாவறானோ அவன் தான் ப்ரே. ஓகே, பை புட்டிங் அவுட் சூடோபோடியா. உங்களுக்கு தெரியும் அமீபா இப்படி இருக்கு, அமீபாவோட ஃபுட்டு இங்கே இருக்கிறாரு அப்படின்னா இது அப்படியே சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபுட்டை அப்படியே ஃபார்ம் பண்ணி இதை அப்படியே என்கல்ஃப் பண்ணி உள்ளே கொண்டு போய் டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சூடோபோடியா மூலயமா இவங்க ஃபால்ஸ் ஃபீட் மூலயமா சாப்பிட்றாங்க. மெரைன் ஃபார்ம்ஸ் ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். ஸோ சிலிக்கா ஷெல்ஸ் வந்து இந்த அமீபா மாதிரி இருக்கக்கூடிய மெரைன் ஃபார்ம்ஸில் இருக்குது. சம் ஆஃப் தெம் சச் அஸ் என்டமீபா. என்டமீபா வந்து பேரசைட்டுங்க, என்டமீபா வந்து பேரசைட், ஹியூமன் பீயிங்க்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துறது என்டமிபா. ஓகேயா, அமீபியாசிஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் ஃபிளாஜல்லேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஸோ அமீபாய்ட் புரோட்டோசோவன் சூடோபோடியாவோட இருக்கு, ஃபால்ஸ் பீட்டோட. ஃபிளாஜல்லேட்டட் புரோட்டோசோவன் தே ஹாவ் ஃபிளாஜல்லா. த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் எய்தர் ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங்னா என்ன அர்த்தம்னா தே கேப்சர் த ஃபுட் அண்ட் தே லிவ், ஆர் பேரசைட். பேரசைட்னா என்ன? தே லிவ் ஆன் அ ஹோஸ்ட், அதுக்கு ஒரு லிவிங் ஹோஸ்ட் வேணும், அது மேலே வாழ்வாங்க. தே ஹாவ் ஃபிளாஜெல்லா. பேராசைட்டிக் ஃபார்ம் காஸ் டிசீஸ் சச் அஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். எக்ஸாம்பிள் ட்ரைபனோசோமா. ஸோ ட்ரைபனோசோமா வந்து
என்னத்தை ஏற்படுத்துது? டிசீஸை காஸ் பண்ணுது. ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற டிசீஸ். இந்த ஆப்ரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான டிசீஸ் இது. நெக்ஸ்ட் சிலியேட்டட் ப்ரோட்டோசோவன். சிலியானா என்ன? நல்லா கவனிங்க. இப்படி செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் இருக்கேன்னா, ஓகே இங்கே வரைகிறேன், செல்ஸ் இப்படி இருக்கு, இப்படி இருந்தால் ஃப்ளாஜெல்லா, குட்டி குட்டி குட்டியாக இருந்தால் சிலியா, சிலியா நிறைய இருக்கும், சிலியா நிறைய இருக்கும், ஃப்ளாஜெல்லா நிறையவும் இருக்கலாம், ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கலாம், பட் சிலியா இருந்தால் நிறைய இருக்கும். ஓகே, இந்த கேரளாவில் போட் காம்படிஷன் வைப்பாங்க, அதில் 15 பேர் உட்காந்துக்கிட்டு அப்படி துடுப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த துடுப்பு சைடில் எவ்வளோ போயிட்டு அந்த போட்டை வேகமாக ஓட்ட ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி சிலியா சிலியேட்டட் ப்ரோட்டோசோவன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா, ஆயிரக்கணக்கில் இருக்கும். தே ஹாவ் கேவிட்டி கல்லட், இங்கே பாருங்கள், ஸோ தே ஹேவ் கேவிட்டி கல்லட், கல்லட் இருக்குது. இதில் சிலியா இருக்குது, இங்கே மைன்யூட்டாக இருக்குது, இந்த சிலியா வந்து மைன்யூட்டாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க, மைன்யூட்டாக தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா இருக்குது. ஓகேங்களா, கல்லட் தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த செல் சர்ஃபேஸ். ஸோ கல்லட் தான் வாய் மாதிரி ஃபுட்டை உள்ளே எடுக்கிறது. த கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் ரோஸ் ஆஃப் சிலியா, இங்கே பாருங்கள், இந்த ஆக்சுவலி ஃப்ளாஜெல்லாம் இருக்காது பேரமிஷியத்தில், இதை விட்டுருங்க. சி ரோஸ் ஆஃப் சிலியா, எத்தனை ரோஸில் சிலியா இருக்குது பார்த்தீங்களா, தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா இருக்குது. ஸோ ரோஸ் ஆஃப் சிலியா காசஸ் வாட்டர் லேடன் வித் த ஃபுட் டு பி ஸ்டியர்ட் இன் டு த கட்ஸ். ஸோ ஸ்டியர்டுனா உள்ளே அனுப்புறது, உள்ளே முன்னோக்கி தள்ளுறது, புஷ் பண்ணுறது. இங்கே லேடன் வித் ஃபுட்னா, லேடன்கிற வேர்டு எங்கே திரும்ப யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய வார்த்தையை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெரிய ஷிப்ஸ்லலாம் கண்டெய்னர் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த ஷிப்பில் கண்டெய்னரை கொண்டு போய் லோடு பண்ணுவாங்க, கண்டெய்னர்ஸை பெரிய பெரிய க்ரெயின் வச்சு அப்படியே கொண்டு போய் லோட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் லேடன். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டை லேடன் பண்ணுது, லேடன் வித் ஃபுட் டு பி ஸ்டியர் இன் டு த கல்லட். ஸோ அந்த க்ரெயினை எடுத்து அந்த ஒரு பெரிய பெரிய அந்த கண்டெய்னர் எடுத்து ஷிப்பில் வைக்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்து கல்லட்டுக்குள்ளே விடுது. யார்? கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் சிலியா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து, எக்ஸாம்பிள் பேரமிஷியம், திஸ் இஸ் த பேரமிஷியம். ஓகே, ஸ்போரோசோமன்ஸ், திஸ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு தட் ஹாவ் அன் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இன் தேர் லைஃப் சைக்கிள். ஸோ த டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ்னா செவரல் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஸ்போரோசோமன்ஸில் இருக்காங்க. மோஸ்ட் நொட்டோரியஸ், நொட்டோரியஸ்னா பேட் பிஹேவியர் உள்ள ஆளை நொட்டோரியஸ்மாங்க, பேட் பிஹேவியர் ஆனால் ஃபேமஸ், பயங்கரமான ஃபேமஸான திருட்டு பையன், அவன் தான் நொட்டோரியஸ். ஸோ இவன் வந்து ரொம்ப ஃபேமஸ், திருட்டு பையன், ஏன்னா நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுவான், பேண்டமிக்கை கா, இப்போ கொரோனாயிஸ் நொட்டோரியஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு நொட்டோரியஸ் ஸ்போரோசோவன் இருக்கிறாரு, மலேரியல் பேரசைட் விச் காசஸ் மலேரியா. இட் இஸ் அ டிசீஸ் விச் ஹேஸ் அ ஸ்டாகரிங் இஃபெக்ட் ஆன் ஹியூமன் பாப்புலேஷன். ஸ்டாகரிங்னா ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமல் திடீர்னு ஒரு ஷேக்கன் ஆயிடுறது, ஒரு 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 ஸ்டெடியாக இல்லாமல் போகிறது தான் ஸ்டாகர்டு. ஸ்டாகர் வந்து ஸ்டெடிக்கு ஆப்போசிட். ஸோ ஸ்டெடியாக போயிட்டுருக்கு லைஃபு, திடீர்னு ஸ்டாகர் ஆன மாதிரி, ஸோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது அதுதான். ஸோ தட் இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம், தட் இஸ் மலேரியல் பேரசைட். மலேரியா டிசீஸ் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சு, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க, நல்லாவே கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேரமிஷியம். ஸோ தட்ஸ் இட், இன்னைக்கு செஷன் இதோட முடிக்கலாம். லைஃப் இஸ் நாட் அபவுட் வின்னிங், லைஃப் இட் இஸ் அபவுட் ஃபைட்டிங் அண்ட் நெவர் கிவிங் அப், டோன்ட் ஃபர்கெட். அண்ட் உங்ககிட்ட ஒரு போல் க்வெஸ்சன் இருக்கு, அந்த போல் க்வெஸ்சன் கேட்டுறேன், அதுக்கு பதில் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. எப்பவும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, லைஃப்பில் எப்பவும் சந்தோஷமாக இருங்க, நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஓகேயா? இப்போ நான் சேட் பாக்ஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போல் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகேயா? Which way of teaching is preferable? Okay? Okay, preferable spelling mistake. Okay, பாருங்க. First, NCERT extract அப்படின்னு கொடுக்குறேன். Extract அப்படின்னா points extract பண்ணி டீச் பண்ணுறது. ரெண்டாவது, கடைசியாக ரெண்டாவது பாட்டில் பார்த்தோம்ல, NCERT line to line, which one you want? Okay, pole sent, select pole length. Okay, pole sent, you have 57 seconds.
ஹையஸ்ட் ஓடிஆர் எதுக்கு வருதோ அதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆக்சுவலி என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்ட் ஐ வில் கிவ் ஆஸ் அ பாயிண்ட்ஸ், அதாவது பிடிஎஃப் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்ட் யூ வில் கெட் ஆஸ் அ பிடிஎஃப், பிடிஎஃபாக உங்களுக்கு என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்ட் கிடைச்சிரும், மெட்டீரியலாக கிடைச்சிரும் உங்களுக்கு. ஒவ்வொரு சாப்டர் முடிக்க முடிக்க உங்களுக்கு என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்ட் பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ யூ ஆர் சீயிங் த ரிசல்ட், ஹையஸ்ட் ஓட் எதுக்கு வருதோ அதை நம்ம நாளையில நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுவோம். யூ ஹாவ் 19 செகண்ட்ஸ், எல்லாரும் ஓட் பண்ணிடுங்க. 92 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க. என்னாச்சு 135 பேர்ல 92 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க, டைமிங் ஒத்து வரலையா? ஓகே. ஸோ 4, 3, 2, and 1, 80% of the students want NCERT line to line explanation. Okay, that we will do it. அதே நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் போல் இதுக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. விச் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கிளாஸ் டைம், தயவுசெய்து லைனில் இருங்க, எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. 8 PM 8 PM 8 PM 8:30 PM ஆர் 9 PM இப்போ இருக்க மாதிரி 60 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன், நீங்கள் ஓட் பண்ணுங்க. அப்போ 8 PM 9 PM பயங்கர போட்டி நடக்குதாட்டுக்கே. ஈவனாக வந்துட்டா என்ன பண்ணுறது போல்? சி 8:30 PM வில் பி இன்க்ளூடட் இன் 9 PM ஓகேயா? சரி 8:30 PM வில்பி இன்க்ளூடட், அந்த பர்சன்டேஜ் அப்படியே நான் 9 PM ஆட் பண்ணிக்கிறேன். 8:30 PM பர்சன்டேஜ் வில் பி இன்க்ளூடட் வித் 9 PM. திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின். ஓகே அவ்வளோதான், இது இந்த கொஸ்டின் தான் அவ்வளோதான். இது போல் இதோட முடிஞ்சிடும் நமக்கு இன்னைக்கு. அண்ட் தென் வி வில் கிவ் என் நோட் அண்ட் வி வில் சே குட் நைட். ஓகே 9 PM 8:30 PM இருக்க 7%-ம் நம்ம வந்து 9 PM சேர்த்துக்கிறேன். 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் 9 PM. ஓகே வி வில் ஹேவ் 9 PM கிளாஸ் ஒன்லி. ஸோ சேட் பாக்ஸை ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கேளுங்க, ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் லைவ் கிளாஸஸ் ஆன் டுமாரோ, டுமாரோல டே ஆஃப்டர் டுமாரோ. நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் வில் பி ஆன் டே ஆஃப்டர் டுமாரோ, தட் இஸ் வெட்னஸ்டே 9 PM. வெட்னஸ்டே 9 PM நமக்கு லைவ் கிளாஸ் இருக்குது. ஏதாவது இன்னைக்கு செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, சேட் பாக்ஸில் யாராவது ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். சேட் பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே குட் நைட் சொல்லிக்கலாமா? குட் நைட் சொல்லிக்கலாமா? ஓகே குட் நைட், டேக் கேர், பாய், சி யூ. யாரும் சேட் பண்ணல. ஓகே நான் போட்ட சேட் எங்க? ஓ கீழே சேட் வந்துகிட்டு இருக்கா? ஓகே சார் சார், ஹவு டு அட்டன் லைவ் கிளாஸ் த்ரூ லேப்டாப். லேப்டாப்ல நான் அட்டன் பண்றதை பத்தி சொல்றேன்ப்பா. ஓகே பிபிடி இல்லைப்பா, உங்களுக்கு இது பிடிஎஃப்பாகவே நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். இதை மட்டும் கொஞ்சம் நான் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்ஷன் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு நான் மெட்டீரியலாக போட்டுருவேன். பிபிடினா கூட உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க கஷ்டமாக இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மில் நான் உங்களுக்கு வச்சுறேன். எம்சிக்யூ செஷன் வில் பி இன்க்ளூடட் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ், வெட்னஸ்டே கிளாஸ்லேருந்து எம்சிக்யூ செஷன் நம்ம வைப்போம். கிளாஸ்லேயே நான் எம்சிக்யூ இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், டேக் கேர், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட், குட் நைட், டேக் கேர், சி யூ இன் த நெக்ஸ்ட் செஷன் வெட்னஸ்டே 9 PM. நான் ஷெட்யூல் போட்டுருவேன், உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட். ஓகே வி வில் எண்ட் த செஷன். ஓகேயா?